பொண்டாட்டி கேரக்டர்ல யாரோ நடிச்சிருக்காங்க, நீங்க வந்து பேட் வுமன் மாதிரி இருக்கீங்க. இதெல்லாம் ஸ்டைல். நீங்க ஃபாரின்ல இருந்து வரீங்க இல்லையா, அதனால ஏதாவது ஃபாரின் ஹீரோயின் சப்ஜெக்டா ஏதாவது இட்டு வருவீங்க அப்படின்னு நினைச்சேன் நானு. பட் எங்க ஊர் ஐஸ்வர்யா ராயா நீங்க வந்திருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆஹா, நீங்க ஜோதிகா சொல்லிக்கிட்டு இங்க வரும்பொழுது ஐஸ்வர்யா ராயின்னு சொல்லிட்டு வரலாம். இன்னைக்கு நான் சாய் பல்லவி உங்களையே வந்து சாய் பல்லவி மாதிரி சொல்லி சொன்னா பேய் பல்லவி மாதிரி சொல்லிக்கிறீங்க. பெரிய ப்ராப்ளம் கேரளால. நீ சும்மா வைஷாகன் வேற, கேரளால வேற யாரு ஹீரோஸ் எல்லாம் இருக்கா சொல்லு. துல்கர் சல்மான், மோகன்லால், இது ஓகே பரவாயில்ல. மம்முட்டி, இதுல எனக்கு ரொம்ப நாளா தெரியும். திலீப், திலீப் நல்லா இருக்குதே. அவரை சுருக்கி எப்படி செல்லமா கூப்பிடுவாங்க? குஞ்சாக்கா கோபனோட பையன் பேர் என்ன தெரியுமா உனக்கு? நடுவில் கிரீம் இருக்குமோ? ஓகே, வெரி குட், நைஸ் நேம்ஸ். ஐ லைக் ஆல் தி நேம்ஸ், ஆல் தி நேம்ஸ், கேரளா நேம்ஸ். பியூட்டி நம்ம வந்து இங்க ஒரு உண்மையான உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவர்களோட, தேங்க் யூ, அவர்களோட சாங்க நீங்க சூஸ் பண்ணி ஐஸ்வர்யாவா வந்து இன்னைக்கு நீங்க பாட போறீங்க இல்லையா? எனிவேஸ் இந்த பியூட்டி இங்க நிக்கிற இந்த சமயத்துல நம்ம இதுவரைக்கும் புண்ணியா வந்து ஒரு ரியாக்ஷன் குவீன், இந்த மாதிரி விஷயங்கள் பல வீடியோஸ் அது இதுன்னு பாத்துருக்கோம். பட் அதை தாண்டி புண்ணியாவை பத்தி பல விஷயங்கள் நம்ம கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோ பிளீஸ். ஹாய், நான் உங்க புண்ணியா பேசுறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் யூகேல தான். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா, அப்பா, தம்பி, நான், இதுதான் என் ஃபேமிலி. என் அம்மா தான் எனக்கு பெஸ்ட் 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 ஃப்ரெண்ட். அம்மாவுக்கு மியூசிக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்களால கற்றுக்க முடியல. ஸோ 3 வயசுல இருந்தே அம்மா மியூசிக்ல சேர்த்து விட்டாங்க. ஸோ அதில் பாடுறது மட்டும் இல்லை, வீணை, ஃப்ளூட் அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஜெனரலாக நான் எல்லாரோடையும் நான் ரொம்ப நல்லா பழகுவேன், ஆனா ஒருத்தரோட நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்ததில்ல. ஆக்சுவலி எல்லாரும் நினைப்பாங்க நான் ரொம்ப மொரடு டைப் மாதிரி, ஆனா அது கிடையவே கிடையாது. நான் ஆக்சுவலி ரொம்ப 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 சென்சிட்டிவான டைப். சின்ன வயசுல இருந்தே அவ டிராமா நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பா. அதனாலயோ என்ன தெரியல, பாடும் போதும் அவட எக்ஸ்பிரஷன் முகத்துல அப்படியே தெரியும். அது பார்க்கும்போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கும் நல்ல சந்தோஷம். இவரை கூட்டிக் கொண்டு போய் சங்கீத கிளாஸில் விட்டு அவ சங்கீதம் பயின்று வெளியிலே வரும் வரையும் காரில் இருந்து கதை புத்தகம் படித்துக் கொண்டிருப்பார். வெளியிலே நல்ல ஸ்னோ பெய்து கொண்டிருக்கும். 2 மணித்தியால மிகவும் பொறுமையோடு இருந்து இவனுடைய இசைக்கு அடித்தளமிட்டவ இவருடைய அம்மா என்றுதான் நான் கூறுவேன். மியூசிக் இன் லைஃப்ல சைல ஒரு ஹாபியா தான் இருந்துச்சு. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க மியூசிக்ல ஃபியூச்சர் அப்படி பெருசா ஒண்ணு இருக்காதுன்னு. சோ அதனால நான் அப்படியே நான் விட்டுட்டேன். எனக்கு பீப்புள் சர்வீஸ் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ நான் டாக்டர் படிப்பை நான் படிச்சேன். அந்த 5 வருஷத்துல முழுசா அப்படியே படிப்புல அப்படியே போயிட்டு நான் மியூசிக் தொடவே இல்லை. சோ அந்த கேப்ல நான் மியூசிக் பண்ணாம இருந்ததால எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப அப்செட் ஆயிருந்தேன். ஒரு வகையா நான் படிப்பு முடிச்சிட்டேன், ஆனா எனக்குள்ளேயே ஒரு தாட் இருந்துச்சு, ஏன் நான் மியூசிக் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ண கூடாதுன்னு. சோ அங்கிருந்த பேண்ட்ஸோட ஜாயின் பண்ணி நான் பாடிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்க அவர் வேற லெவல் மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வேற லெவல் ரெகக்னிஷனும் அவங்களுக்கு கிடைச்சது.
ஆனா நான் அவங்களோட ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்க அந்த மாதிரி ரெகக்னிஷன் கிடைக்கல. எனக்கும் தோணுச்சு, சரி நான் சூப்பர் சிங்கர், நான் கலந்துக்கிட்டா மியூசிக்ல ஒரு வேற லெவல் எக்ஸ்போஷர் எனக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மேடைக்கு நான் வந்தேன். என்னோட ட்ரீம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சிங்கர் ஆகணும் தான். அது நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். ப்ளீஸ் அம்மா அப்பா இங்க வாங்க. அவ சூப்பர் சிங்கர்ல பாடும்பொழுது அவ புண்ணியான்னு தான் எல்லோருக்கும் தெரியும். ஆனா எனக்கு அவ புண்ணியான்னு தெரியாது. எனக்கு அவ கண்ணம்மா என்றுதான் தெரியும். அவனுடைய செல்ல பெயர், எனது செல்ல குட்டியை நான் பிறந்த நாளில் இருந்து கண்ணம்மா என்றுதான் கூப்பிடுவது வழக்கம். இன்றும் எங்கும் நான் அவ கண்ணம்மா என்றுதான் கூப்பிடுவேன். அந்த கண்ணம்மா என்று சொல்லும் பொழுது நீங்கள் எல்லோருமே சொல்லி பார்க்கலாம், அதில் ஒரு அன்பு, பாசம், காதல் எல்லாமே அடங்கி இருக்கும். ஆகையால் அவை நான் கண்ணம்மா என்றுதான் இப்பொழுதும் கூப்பிடுவேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்லுங்க, கண்ணம்மா. கண்ணம்மா இங்கு சூப்பர் சிங்கர்ல பாட வந்ததாலே இன்னமொரு அதிசயம் கூட எங்களுக்கு கிடைத்திருக்கு. இதுவரை காலமும் எங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் தான் இருந்தார்கள். இப்பொழுது இவ இங்கு பாட வந்ததாலே அவருக்கு ஒரு அக்காவும் கிடைத்திருக்கின்றான். அது இன்னும் பொழுது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமா இருக்கின்றது. இது சொன்னதுக்கு நீங்க நெக்ஸ்ட் இயர் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஆசைக்காக ஓகே, நீ 5 வருஷம் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் நீ சைட்ல போட்டு வச்சுட்டு நீ இத வந்து உன்னோட கரியரா எடுத்துக்கிட்டு பண்ணிக்கோ, எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ற அம்மா அப்பா வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ ஹவ் லக்கி டு யூ ஃபீல்? கண்டிப்பா. ஆக்சுவலி மெடிசன் படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன எவ்வளவு கஷ்டம்னு. அதோட அது அந்த அம்மா அப்பா சப்போர்ட் இல்லாம எது பண்ணாலும் அது ரொம்ப கஷ்டம். அம்மா அப்பா சப்போர்ட் இல்லாம மெடிசன் படிச்சுட்டு வேணா எனக்கு மியூசிக் வேணும்னு அதுக்கப்புறமும் அவங்க சப்போர்ட் பண்றது என்னாலேயே நம்ப முடியல. இப்பவும் கூட அவங்க இன்னும் என்ன சப்போர்ட் பண்றாங்க அதை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நான் இவங்க தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா அம்மா அப்பா தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பிகாஸ் நான் வாழ்நாள் கூட நான் மறக்கவே மாட்டேன் எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு. அடுத்த ஜென்மம் இருந்தாலும் இவங்க தான் என் அம்மா அப்பா தான் இருக்கணும்னு நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். அது மியூசிக்ல இருந்தாலும் எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் ஒரு நான் ஒரு கட்டத்துக்கு நான் வரணும், அதுக்கப்புறம் நான் அம்மா அப்பாட்ட சொல்லலாம் நீங்க ஒன்னும் வேலைக்கு ஒன்னும் போவே தேவையில்லை, நீங்க வீட்டிலே இருங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் நான் பண்ணுவேன். அந்த மோமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். அதுதான் எனக்கு ஆசை. எல்லாரும் சொல்லுவாங்க aptitude is something but attitude is everything grade and the, she has got the perfect attitude for everything. I think she has got people skills more than anything and adutha in the industry la romba will take her really far na enakku feel agudhu. As much as she has her talent, her people skills is also going to take her really far. Thank you. God bless this family. Thank you. Yeah, very proud of you. Thank you. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தல அந்த என்டையர் ஃபேமிலிக்கு. உலக அழகியே, லண்டன் அழகியே, ஐயா புதுசா தத்தெடுத்த என் தங்கையை, ஐயோ ஆரம்பத்துலேருந்தே தங்கையா சொல்றீங்க, நீங்க ஒபிஷியலா லீகலா வந்து பாருங்க உங்களுக்கு நல்ல நேரமா இல்லதான் சந்திராஸ்தமோ, இது 7.5 சனி 12.5 சனின்னு சொல்லுவாங்க, அதே தான் ஆரம்பிச்சிருக்காட்டு. ரொம்ப நெருக்கமாவது தெரியாது உங்களுக்கு. எனிவேஸ் என் லண்டன் பாஸ்போர்ட் ரெடி பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. ஐயோ
சரி ஓகே மான் விடுடா, இதெல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு சில துர்சக்திகளை நம்ம தள்ளி விட்டுட்டு சூப்பரா பாட்டு பாடி லண்டன் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க மக்களே புண்ணியாக்காக. Hi Punya. Hi sir. Moonu type of artists irukku. Okay, there are singers, adukapram there are performers, adukapram there are visionaries. You are a visionary. Thank you sir.
ஏன்னா நீங்க அந்த ஃபுல் ஆக்ட் வந்து மொத்தமா பாக்குறீங்க. அது எப்படி பாடணும், பாடும்போது எப்படி ஆடணும், ஆடும்போது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது மொத்தமா நம்ம ஆடியன்ஸ்க்கு எப்படி அது தெரியும் கண்ணுல. You see it completely in your head. அது வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது தெரியுது. And that is the greatest quality of any artist. And I wish you all the best for the future. All the best. Thank you so much, sir. Thank you. அம்மா, பா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஓகேங்களா? ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். நம்ம பொண்ணு நான் பாத்துக்கிறேன். நீ இங்க இருக்கேன். இல்லம்மா, சொத்து அங்கிருந்து தான் வரும். சொத்தமா பாசம். என்னடா வேணும் உனக்கு சொல்லுடா, நான் சொல்றேன்டா. பண்ண சொன்னது வேற என்ன, தலை மசாஜ் எல்லாமே அனுப்பி விடுறேன்டா. ஓகேடா, கவலையப்படாத தங்கச்சி, உனக்கு நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணி முடிச்சிட்டீங்க. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம காத்திருந்து பாக்கலாம். ஓகே, லண்டனில் வந்திருக்கும் என் தங்கை புண்ணியாக்காக மீண்டும் ஒரு பாலாஜா காகிதங்கள் கொடுத்துடலாம் மக்களே. தேங்க்யூ வெரி மச் மக்கப்பா. இன்னைக்கு ஹீரோ ஹீரோயின்ஸ்